காவல்துறை சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இந்த ஆர்வமும் அக்கறையும் குறையாமல் செயல்பட்டு முற்றிலுமாக போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திட்டத்தை கடந்த ஆண்டு தொடங்கினப்போ இந்த சமுதாய நலனுக்காக ஒரு சிறந்த திட்டம்னு மருத்துவர்களும் பொதுமக்களும் வரவேற்றாங்க. போதைப் பழக்கத்தால் சீரழிந்து கிடக்கிற மாணவர்களையும் இளைஞர்களையும் மீட்டெடுக்க வேண்டிய பெரும் பணி தமிழ்நாடு அரசுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க நம்பிக்கைக்கேற்ப இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. போதைப் பழக்கங்கிறது அதை பயன்படுத்துறவங்களை மட்டுமில்லாம அவங்க குடும்பத்தினரையும் சமூகத்துக்கும் கடுமையான பாதிப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடிய நோய். தனி மனிதருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, மாநிலத்துடைய வளர்ச்சியும் மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும். போதைப் பொருளை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் போதை அடிமையானவர்களுக்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பெரும் சுமையா இருக்காங்க. அதனாலதான் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடுக்க நடவடிக்கையில நாங்கள் தீவிரமாக இறங்கியிருக்கிறோம். கடந்த ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு நான் பேசும்போது போதைப் பொருள் விற்பனை அந்த சங்கிலியை உடைக்கணும், பள்ளி கல்லூரிகளின் அருகே போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னேன். இந்த நடவடிக்கையில நான் சர்வாதிகாரி போல செயல்படுவேன்னு கொஞ்சம் கடுமையாகவே பேசியிருந்தேன். அந்த அடிப்படையில் தான் அரசும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வருது. போதைப் பொருள் விற்பனையில தொடர்ந்து ஈடுபடக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேல குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாளன்று முதல் முறையா மாநில அளவிலான மாநாட்டை போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற கழக அமைப்பை ஏற்படுத்தி ஒரு கருப்பொருளை நடத்தணும். அந்த மாநாட்டில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் அவங்களெல்லாம் ஒழிக்கிறதுக்கான புதிய உத்திகள் வகுக்கப்பட்டுச்சு. 2022 ஆகஸ்ட் 11 அன்று மாபெரும் போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. இந்த திட்டம் மிகவும் வெற்றிகரமாக அமைஞ்சதோடு போதைப் பொருளுக்கு எதிரான போருக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கிறதாக இருந்துச்சு. நம்ம அரசோட இந்த முயற்சிக்கு ஊடகங்கள் மற்றும் பொதுமக்கள் கிட்டேயும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. தென் மாவட்டங்கள் உட்பட பல மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் முக்கிய இடங்களில் கஞ்சா விற்பனை நடந்தா பொதுமக்கள் தகவல் தெரிவிக்க புகார்களும் வெளியிடப்பட்டுச்சு. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வழக்குகள் பதிதல், கைது, போதைப் பொருட்கள் பறிமுதல், சொத்துகள் முடக்கம்னு பல்வேறு நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு வரோம். போதைப் பொருள் மற்றும் உளவரி ஊட்டும் பொருட்கள் சட்டத்தின் NDPS கீழ்